ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஓவன் இல்லாமல், பீட்டர் இல்லாமல், மிக்ஸி ஜார் வச்சே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இந்த சாஃப்டான ஒரு குக்கர் கேக் ரெசிபியாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு குக்கரை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் 2 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா வந்து எண்ணெய் தடவிடணும். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைனா அதுக்கு பதில் A4 ஷீட் வந்து போட்டுட்டு நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அன்னாச்சி பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்வீட்டான பழமாக எடுத்தால் தான் கேக் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இனிப்புக்காக நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இது நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் கூட அன்னாச்சி பழமே தெரியக்கூடாது. நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ 1 கப் அன்னாச்சி பழ பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்கு. இது இருக்கட்டும். இப்போ கேக் பேட்டர் செய்கிறதுக்கு நான் அதே மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க தேவையில்லை. பைனாப்பிளில் உள்ள ஃப்ளேவரே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கேக் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1/4 கப் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அடிக்கணும். அப்போ தான் நமக்கு முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்ச அன்னாச்சி பழ பேஸ்ட்டை வந்து இதில் அப்படியே சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். நான் 1 கப் மைதா சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சுட்டு இதோட கலந்துடணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கலந்து வரும். இப்போ இதை ஒரே பக்கமாக நல்லா வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்கு. இப்போ இதை குக்கரில் வந்து ஊற்றிடலாம். இதை வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. நம்ம உடனே குக்கருக்கு மாற்றிடணும். குக்கரில் மாற்றிட்டு இதை நல்லா அந்த மாதிரி தட்டி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். குக்கரை வந்து இப்போ மூடிடலாம். குக்கரில் வந்து விசில் போடக்கூடாது, கேஸ்கட் வந்து போடணும். விசில் போட்டிங்கன்னா ஒழுங்காக வராது. இப்போ பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பழைய தோசை தவா போட்டிருக்கேன். அதை மீடியம் ஹீட்டில் கரெக்டாக சென்டரில் வைக்கணும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம மேலே வேணும்னா நமக்கு நட்ஸ் வந்து சேர்க்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா நமக்கு கேக்கோட அடியில் போயிடும். அதனால ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 15 நிமிஷம் பேக் ஆகட்டும். டோட்டலாக ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும். டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். கேக்கு நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் குக்கரை வந்து மூடிடக்கூடாது. குக்கரை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சதுனால சைடில் வந்து மேலே எலும்பின மாதிரி வந்திருக்கு. நம்ம பேக் ஆன உடனே குக்கரை வந்து ஓப்பனில் தான் ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டணும். ஆறினதுக்கப்புறம் எடுத்தோம்னா தான் நமக்கு ஒழுங்காக வரும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டில் பைனாப்பிள் கேக் வந்து ரெடி ஆகிட்டு அடிபாகம் கரிஞ்சு போகாமல் சூப்பராக வந்திருக்கு. நம்ம அடியில் பட்டர் ஷீட் போட்டதுனால இப்போ பட்டர் பேப்பரை மெதுவாக எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை மாற்றிட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம். இந்த கேக்கில் வந்து நம்ம 1 கப் பைனாப்பிள் சேர்த்ததுனால ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்காது. நமக்கு பைனாப்பிள் புட்டிங் சாப்பிட்ற டேஸ்டில் நல்ல சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த பைனாப்பிள் கேக் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
இந்த சாஃப்டான ஒரு பைனாப்பிள் புட்டிங் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க.